இந்த லவ்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜஸ் இருக்கு. நம்பர் 1, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களை எப்ப நம்ம பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். தூரத்துல அவங்க அப்படியே வரும்போது அதை நம்ம இங்க நின்று பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டமக்குள்ள பட்டர்ஃபிளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் பேக்ரவுண்ட்ல மியூசிக் பிளே ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் அவங்களை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட் ஆயிடும். அதே மாதிரி அவங்க கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா யோசிச்சு யோசிச்சு நமக்கே தெரியாம தன்னை போல சிரிச்சுட்டு இருக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லவ் அப்படிங்கிறது செம்ம ஜாலியா சூப்பரா இருக்கும். நம்பர் 2, இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களோட லவ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க. மேபி யூ காட் மேரிட். சோ இவ்வளவு நாள் உங்களுக்குள்ள அந்த ஃபன் டைம்ஸ் ஹாப்பி டைம்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சு ஒரு சீரியஸான ஜோனுக்குள்ள உங்களோட லவ் வந்து என்டர் ஆகிருக்கும். சோ இப்பதான் உங்களோட பார்ட்னரை பத்தின இன்னொரு சைடு என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நம்பர் 3, இந்த ஸ்டேஜ்ல தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் நீங்க ரியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சோ அதை ரியலைஸ் பண்ணும் போதுதான் உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டைகள், ஆர்குமெண்ட், கோபம், வெறுப்பு நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல தான் நிறைய பேர் போதும், இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு பிரேக் அப் இல்லனா டிவோர்ஸ் அப்படிங்கற ஒரு டிசிஷன் எடுக்கறாங்க. பட் எவ்ளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ரெண்டு பேர் எக்காரணத்துக்கொண்டும் பிரியாம சேர்ந்து இருந்து அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Now you have reached the stage of real love. உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஈச் அதர், இதுதான் ரியல் லவ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நல்லா புரியும்.